வணக்கம் நண்பர்களே, லேமேன் மணி என்கிற நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கொரோனா கால கொடுமைகள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் கொரோனாங்கிற பேரை வச்சு விலைவாசிங்க எல்லாமே ஏற்றிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த பண சுழற்சி முறைங்கிறது சுத்தமாக நின்று போச்சு. நம்ம யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணம் இருந்தாலும் நம்மளால் கொடுக்க முடியல. நம்மளுக்கு தர வேண்டிய பணங்கள், வர வேண்டிய பணங்கள் குறித்த நேரத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் நம்ம மிகுந்த எச்சரிக்கையாக இந்த விஷயத்தில் நம்ம கையாளணும். இந்த கொரோனா கால சிக்கல் இன்னும் பல வருடங்கள் நீடிக்கணுங்கிறது நவோ உண்மைதான். நம்ம அதிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள நீண்ட கால திட்டங்களை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த வீடு வாங்குகிறோம் புதுசாக, அதுக்கு இஎம்ஐ போடுறேன் அப்படிங்கிற கடன் வாங்குறத தவிர்க்கணும். அதே மாதிரி புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறோங்கிறதையும் தவிர்க்கணும். ஏன்னா அது நம்மக்கிட்ட இருக்க வண்டி வாகனத்திலேயே ஓட்டி இப்போ அந்த காசை சேமிச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த கொரோனா கால சிக்கல்லேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். கடனில் மாட்டக்கூடாதுன்றீங்க. கடன் எந்த மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆமாம், ஏதாவது திட்டம் இருந்ததுன்னா கையில் காசு இருந்தால் மட்டுமே ஆரம்பிங்க. இன்னும் ஒரு மாதத்தில் என் பங்கு காசு வரும், அதனால் நான் வெளியில் கடன் வாங்கி இந்த திட்டத்தை செய்ய போகிறேன், செயல்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, சப்போஸ் அந்த பணம் வராமல் ரொம்ப நாள் தள்ளி போச்சுன்னா, 6 மாதமோ 1 வருஷமோ ஆக போகுதுன்னா நீங்கள் பெரிய சிக்கலில் மாட்டிக்குவீங்க. கடன்காரங்கிட்ட கடன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இல்லாமல் மாட்டிக்குவீங்க. அந்த திட்டமும் அந்த திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்த முடியாமல் தொய்வு ஏற்பட்டுரும். காலகட்டத்தில் கடன் கொடுக்கறதும் தப்பு, கடன் வாங்கிறதும் தப்பு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட கடன் வாங்காமையும் கடன் கொடுக்காமையும் இருக்கிறது நல்லது. அதையும் மீறி நம்மளுக்கு பண தேவைகள் ஏற்பட்டதுன்னா, சப்போஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கடனை வாங்கிக்கலாம் இல்லையா, நம்மளால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு யாராவது நம்மக்கிட்ட காசு கேட்டால் நம்ம கையில் இருக்க காசை வச்சு அவங்களுக்கு உதவி செய்ய முடிகிற அளவுக்கு உதவி செஞ்சால் போதும். அதை விட்டுட்டு நான் அவங்களுக்காக கேரண்டி சைன் பண்ண போகிறேன், ஷூரிட்டி போட போகிறேன்னு சொல்லி சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க. வாங்கின கடனை ஏமாத்திடலான்னு நினைக்கிறதும் தப்பு. நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருந்தா அந்த கொடுத்த கடனை திருப்பி அவன் ஏமாற்றிட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயத்தினால அவனை உடனே காசு கேட்டு ஒரு நாள் குறித்து இன்றைக்கே கொடுத்தாகணும்னு சொல்லி அவனை நெருக்கடி பண்ணுறதும் தப்பு. நம்ம வாங்கின கடனை எந்தெந்த வகையில் திருப்ப செலுத்த முடியுங்கிறத நம்ம காசு கொடுத்தவங்களுக்கு நம்மளுடைய விளக்கத்தை எடுத்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா தான் அவங்க நம்மளுக்கு கால அவகாசத்தை தருவாங்க. நெருக்கடியிலேருந்து நம்ம மீள முடியும். பணத்தை திருப்ப கொடுக்க முடியாமல் யாரும் தப்பான முடிவு எடுக்கிறது கிடையாது. அந்த பணத்தை கேட்டு அவங்க கொடுக்குற நெருக்கடியினால் அவங்க மனசு உடஞ்சி போய் தான் அந்த தப்பான முடிவை எடுக்க நேரிடுது. அதனால் அந்த நெருக்கடியிலேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அதை பார்க்கணும். நெருக்கடி தான் பிரச்சனைன்றீங்கல்ல அசோக். இப்போ கடனை அடைக்க முடியாமல் யாரும் சாகலைங்க. ஆமாங்க, கடன் பிரச்சனை கிடையாது. நெருக்கடி கொடுக்கறதுனால அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் தான் பல பேர் இறந்து போயிடுறாங்க. அப்போ நெருக்கடி கூடாதுன்றீங்க அசோக். கண்டிப்பாக கடனை வந்து திரும்ப அடைச்சிருவாங்க. எப்போனாலும் கால அவகாசம் கொடுத்தா கண்டிப்பாக கடனை திரும்ப அடைச்சிருவாங்க. நெருக்கடி ஆபத்து, நெருக்கடி கொடுக்கவே கூடாது. செலவு பண்ணுறதுல எவ்வளோ சிக்கனமாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம பணத்தை சேமிக்கிறதுல மிகுந்த எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம கையில் இந்த மாதம் காசு இருக்குங்கிறதுக்காக நம்ம புதுசாக ஒரு நகைச்சீட்டு ஆரம்பித்து அதை போய் போடுறோன்னா அது மாதம் மாதம் கட்ட வேண்டிய அந்த காலக்கெடு கொடுத்துருப்பாங்க. அது கட்டுறதுக்காக நம்ம கையில் அந்த அடுத்த மாதம் காசு இல்லையேன்னா என்ன பண்ணுவோம், ஓடி போய் எங்கேயாவது கடனை வாங்கி அந்த டேட்டுக்குள்ளே போய் கட்டணும்னு கட்டுவோம். அதனால் நம்மளுக்கு கடன் தான் உருவாகும், முடிஞ்சு சேமிப்பு வராது. அதனால் நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்த மாதிரி நகையை அந்த மாதம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொட்டேஷனுக்கும் உதவும், சேமிப்பாகவும் இருக்கும். பேங்காக இருக்கட்டும், தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், லோன் கொடுக்கறத இப்போது ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டை நல்லா ஏற்றி வச்சுருக்காங்க. நம்ம லோனு வாங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணிடலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு எந்த பிஸ்னஸையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க லோன் கொடுக்கறதே இப்போது அரசு ஊழியர்களுக்கு, இல்லைனா நிரந்தர ஊழியர்களாக எங்கே இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் கொஞ்சமாக லோன் கொடுக்குறாங்க. மற்றபடி யாருக்கும் லோன் கொடுக்கறது ரொம்ப அரிதான விஷயம். சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினப்பில் போய் பாதியில் மாட்டிக்கூடாது இல்லை சார். ஆமாம், கண்டிப்பாக. உங்கள் அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சோ யாராக இருந்தாலும் பண உதவின்னு சொல்லி கஷ்டத்தில் என் கடன் இருக்குது அப்படின்னு பண உதவிக்கு உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா உடனே கொடுக்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அவங்க பாகத்தில் பங்கு கேட்டாலும் அதை உடனே அந்த கால குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கலாம், இன்னும் 1 வருஷம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் மேலும் அவங்களுக்கு கஷ்டம்தான் ஒரு முடிஞ்சு உங்களுக்குள்ளேயும் குடும்பத்துலேயும் உறவுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரும், மனஸ்தாபம் ஏற்படும். செலவை குறைங்க, நீண்ட கால திட்டங்களை தவிருங்க, சேமிக்கிறதுல கூட எச்சரிக்கையாக இருங்க, கடன் கொடுக்கறது வாங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அறவே தவிர்த்துருங்க.
முடியாத பட்சத்துக்கு மிகுந்த கவனத்தோடு செயல்படுங்க. இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை பேச போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.